வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் எப்ப ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணி பீக்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ இல்ல கம்பெனி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து கம்பெனி எடுப்பாங்க. அந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ்ல வந்து இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவங்க நம்பர் ஆஃப் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கு, டிவிடெண்ட் கொடுப்பாங்க, பைபேக் இருக்கு, போனஸ் இருக்கு, ஸ்பிளிட் இருக்கு, ரைட்ஸ் இஷ்யூ இருக்கு, மெர்ஜர்ஸ் இருக்கு, டிமெர்ஜர் இருக்கு, இது இல்லாம இன்னும் ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. மேக்சிமம் இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து பீக்ல இருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐபிஓஸ் வந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பிரைஸே சரி கம்பெனியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆனப்ப 1 மந்த்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி ஸ்டாக்கோட ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. இப்ப இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 28 தான் வந்து லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வச்சிருந்தோம் அப்படின்னா அது 5 ஸ்டாக்கா வந்து ஸ்பிளிட் ஆகும். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டாக்டர் ரெட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதா பெஸ்ட் லாங் டேர்ம் ஃபார்மா கம்பெனி அப்படின்னா டாக்டர் ரெட்டி வந்து நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு எல்லா வகையிலையும் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஷன் வந்து சப்போர்ட்டா இருக்கு. அதர் ஃபார்மா கம்பெனியை கம்பேர் பண்றப்ப டாக்டர் ரெட்டி வந்து நல்ல ஒரு எக்ஸலண்டான பிரைஸ்ல தான் இருக்கு. இப்போ வந்து 6000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக்குக்கே வந்து 6000 ரூபாய்க்கு மேல நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ரீட்டைல் பர்சன் கொஞ்சம் வந்து அது அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஒருவேளை ஆஃப்டர் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 1000 சம்திங்ல வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும். அந்த டைம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி இது வரைக்கும் இந்த ஸ்டாக்ல வந்து ஹோல்டிங்ஸ் இல்லாதவங்க டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லயே வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப ரீசென்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகட்டும் போனஸ் இந்த மாதிரி கொடுத்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. ரீசென்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வருண் பெவரேஜஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா போனஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. தங்கமேல் ஜுவல்லரி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப ட்ரேட் ஆகிற பிரைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அதர் ஃபார்மா கம்பெனியை கம்பேர் பண்ற இப்ப டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது கஷ்டமா இருக்குன்னா ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமாச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இப்ப வந்து ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 5% கரெக்ஷன் அதாவது 1300 லெவல்ல வந்து கரெக்ஷன் ஆடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஃபால்லையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாங் டைம்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார்மா கம்பெனியை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ற ஒரு கம்பெனி முக்கியமான கம்பெனி டாக்டர் ரெட்டி அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அது இல்லாம ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ வரப்போற காலங்களிலயும் சரி இயர்ஸ்லயும் சரி இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டும் இல்லாம அதர் கண்ட்ரி மார்க்கெட்லயும் வந்து எக்ஸலண்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய சர்வே ரிப்போர்ட்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஃபார்மா கம்பெனியோட வளர்ச்சி எல்லாமே வந்து அபரிமிதமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த 8 to 10% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து 12 to 14% வரைக்கும் க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 26 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 27% வரைக்கும் ஒரு ஹியூஜான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப மார்க்கெட்ல லீடரா இருக்கிற கம்பெனிஸ் இப்போ ஜைடஸ் வெல்னஸ், சன் ஃபார்மா, சிப்லா, டிவிஸ் லெபார்டரி, டாக்டர் ரெட்டிஸ் இந்த மாதிரி கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்மா கம்பெனியில வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த கம்பெனியை கம்பேர் பண்றப்ப வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வச்சிருந்தா 5 ஸ்டாக் கொடுக்க போறாங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து 28 கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிறதுனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க பை பண்ணலாம். நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் உன்ன வந்து 10 to
15% வரைக்கும் கரெக்ஷன் ஆனா கூட ஒவ்வொரு போர்ஷனா நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றப்ப நம்மளோட பிரைஸ் வந்து ஈஸியா ஆவரேஜ் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நடந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய ஈவெண்ட் இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட்ட பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய கம்பெனிஸ் அதாவது மார்க்கெட் லீடரா இருக்கிற கம்பெனி நெஸ்லே, பஜாஜ் பின்சர், ஈச்சர் மோட்டார், வருண் பெவரேஜஸ், டாடா ஸ்டீல் இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துச்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதர் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போனஸ் இஷ்யூவை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், ரைட்ஸ் இஷ்யூவை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், மெர்ஜரை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், டிமெர்ஜரை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸா தான் இருக்கு. இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸா நடக்கிறப்ப இந்த கம்பெனி எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு முக்கியமான ஈவெண்ட்னா பைபேக். பைபேக்கை பொறுத்த வரைக்கும் எல்என்டி ஆகட்டும், அதே மாதிரி டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், விப்ரோ கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பைபேக் கால் ஃபார் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது இல்லாம ஒரு சில கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க டிசிஎஸ் இருக்கு, ஜைடஸ் வெல்னஸ் இருக்கு, இந்த கம்பெனிஸ் வந்து பைபேக் ஆஃபர் பண்றாங்க. சோ பைபேக்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து கம்பெனியே பை பண்றதுனால அதோட லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் குறையும். அப்படி பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் ஜாஸ்தி ஆகும். சோ ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். பைபேக் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்டா இருக்கு. பைபேக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கால் ஃபர் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் தான் வந்து மேக்ஸிமம் கால் ஃபர் பண்ணுவாங்க. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால மேக்ஸிமம் வர ப்ராஃபிட்டை வச்சு அவங்க வந்து பைபேக் வந்து கால் ஃபர் பண்றதுனால ஐடி கம்பெனிஸ் வந்து ஜாஸ்தி வந்து பைபேக் கால் ஃபர் பண்ணுவாங்க. அது மார்க்கெட் லீடரா இருக்கிற இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வெண்டா கால் ஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாக்குக்கும் சரி நம்மளோட போர்ட்போலியோவுக்கும் வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பாத்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்ற, என்ன ஸ்டாக் செல் பண்ற, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமிய பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.